ஸ்க்ரீன் தெரியுதா? விசிபிளாக இருக்கு. சரி, இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ பைனரி சர்ச் ட்ரீ, இன்செர்ஷன், டெலிஷன், அப்புறம் வந்து இன்ஆர்டர் டிராவர்ஸில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பைனரி ட்ரீன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு நோடு, அந்த நோடில் நடுவில் இருக்கிறது வேல்யூ. டவுட் இருந்தால் கேட்டுறேன்னா, இது வந்து என்னென்னா லெஃப்ட் சைடு லிங்க், இது வந்து ரைட் சைடு லிங்க், சரியா? இப்போது இதில் வேல்யூ மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு ரெக்கார்டே இருக்கலாம். இப்போ வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்னா நேம், அப்புறம் வந்து ஐடி, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து மூணு இன்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம், சரியா? ஒரு நோடில் அது மாதிரி இப்போ வந்து நம்ம நேமை வச்சு, நேமை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம நினச்சிடலாம், இது பண்ணலாம்னா ஐடியை வச்சு ரெஃபரன்ஸாக வச்சு கூட நம்ம வந்து இது பைனரி சர்ச் ட்ரீ க்ரியேட் பண்ணலாம். பைனரி சர்ச் ட்ரீனா என்னென்னா, இப்போது ஒரு நோடு, அதில் வந்து ஒரு கீயை வச்சுருப்போம். ஒரு கீ வந்து இது நேமை ஒரு கீயாக இருக்கலாம், இல்லை ஐடி ஒரு கீயாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சுருக்கேன். இப்போ வேல்யூ வந்து ஒரு இன்டிஜராக வச்சுருக்கோம் நம்ம, அங்கே இங்கே பாருங்கள் வேல்யூ இன்டிஜர், இதுதான் ஒரு வேல்யூ. இதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நோடு வந்து நம்மளுடைய ரெக்கார்டாக இருந்ததுன்னா நேம், ஐடி, டிபார்ட்மெண்ட், இந்த மூணு இருக்கணும் அந்த இடத்துல. இதுக்கு பதிலாக இது இருக்கலாம். ஸோ எப்படி இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, கேர், நேம் ஆஃப் ஆர்டி, அப்புறம் வந்து இண்ட் ஐடி, இண்டிஜர் ஐடி, அப்புறம் வந்து கேரக்டர், டிபார்ட்மெண்ட், இது வந்து ஃபோர். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இந்த ரெண்டு பாயிண்டர் இருக்கணும், லெஃப்ட் பாயிண்டர், ரைட் பாயிண்டர். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர். ஸோ இந்த லெஃப்ட் பாயிண்ட், ரைட் பாயிண்டரும் இதே மாதிரி இன்னொரு நோட குறிக்க போதும், இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? புரியுது. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதுக்கு நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு நிறைய பாயிண்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரூட்டுன்னு ஒரு பாயிண்டர் கொடுத்துருக்கோம், அந்த பாயிண்டருக்கு இப்போ நல், ரூட்டுங்கிற பாயிண்ட்ருக்கு நல். ஸோ திஸ் இஸ் நல், ரூட்டுங்கிற பாயிண்ட்ருக்கு நல். அப்புறம் அனதர் ஒன் டெம்ப்னு ஒரு பாயிண்டர். எல்லாமே என்ன டைப்னா, டெம்புங்கிற எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் நோட் டைப் தான், எல்லாமே ஸ்ட்ரக்சர் நோட் டைப். பாயிண்டர் ரூட்டுன்னு ஒரு பாயிண்டர், டெம்புன்னு ஒரு பாயிண்டர், அப்புறம் டி டூன்னு ஒரு பாயிண்டர், அண்டு டி ஒன் ஒரு பாயிண்ட். ஸோ நாலு பாயிண்ட்ரு வச்சுருக்கிறோம். இது எல்லாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டு நல்லு நல்லுன்னு பண்ணியிருக்கோம். இந்த டி டூக்கும் எதுவுமே சொல்லலை, சொல்லலைன்னா இது எதையோ ஒன்று குறிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு யூ கன்சிடர் ரூட்டு, டம், இந்த ரெண்டும் வச்சுக்கோ. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு நாலு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நாலு பாயிண்டருக்கு இதில் வந்து என்ன, பாயிண்டர் வந்து ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது நல்லா காட்டுது, இங்கே வந்து எதுவுமே காட்டலை. இதுதான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளரேஷன் கொடுக்குறோம். அந்த டிக்ளரேஷனில் இப்போ வாய்ட் டெலிட் ஒன், வாய்டுனா இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், ரிட்டர்ன் டைப், ரிட்டர்ன் டைப் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஃபாலோட் பை ஆர்குமெண்ட் லிஸ்ட், இதெல்லாம் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தல நோ ரிட்டர்ன் டைப், வாய்ட் இஸ் நோ ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம் வந்து டெலிட் ஒன் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். இதுதான் இதனுடைய டிக்ளரேஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு, வி ஆர் டிக்ளரிங் ஒன் ஃபங்க்ஷன் இந்த மாடலில். அது அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிக்ளேர்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வாய்ட் இதுவும் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டு, இன்செர்ட் இதுலேயும் ஆர்குமெண்ட் நோ ஆர்குமெண்ட், அப்புறம் வாய்டு டெலிட்டு நோ ஆர்குமெண்ட். அதே மாதிரி வாய்டு இன்ஆர்டர், இதுக்கு வந்து ஆர்குமெண்ட் வந்து ஒரு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பாயிண்டர். ஸோ ஸ்ட்ரக்சர் பிடி நோட் ஸ்டார்டிங் ஒரு பாயிண்டர். வாய்டு கிரியேட், கிரியேட்டுக்கு நத்திங். ஸோ வாய்டு சர்ச், சர்ச் என்ன நோடை சர்ச் பண்ணோம்னா அதனுடைய பாயிண்டர். அப்புறம் வாய்டு ப்ரீ ஆர்டர். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா, இதுக்கெல்லாமே ரூட்டை நம்ம வந்து பாஸ் பண்ணணும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி சர்ச் ஒன், இன்னொரு ஒன்று வச்சுருக்கோம், ஸ்மால், லார்ஜஸ்ட். நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். டவுட் இருந்தால் இடையில இருந்தால் கேட்டுருணோண்ணே. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து மெனு ட்ரிவன் டைப்பாக ப்ரோக்ராம் எழுத போகிறோம்.
மெனு ட்ரிவன் டைப்பு ப்ரோக்ராம் சொன்னால் என்னென்னா, நமக்கு வந்து இப்போது மெனு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 1ங்கிற மெனு வந்து என்ன பண்ணால் இன்செர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுற மாதிரியும், 2 வந்து டெலிட், ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கு அதில், அது 3 வந்து இன்ஆர்டர் ட்ராவர்சல், 4 ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல், 5 போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல், 6 வந்து எக்ஸிட். ஸோ 6 அடித்தோம்னா எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இது வந்து இதுதான் டிஸ்பிளே பண்ணும், நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நாம் அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், என்டர் யுவர் சாய்ஸ், அந்த ஒரு சாய்ஸ் கொடுக்க போகிறோம். சாய்ஸ் வந்து இப்போ நம்ம 1 கொடுத்தோன்னா இது வந்து நேராக இந்த சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், சுவிட்சில் 1 கொடுத்துட்டோன்னா அந்த கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கேஸ் 1 எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்செர்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனும் எழுதலை, வி ஆர் கோயிங் டு ரைட் ரைட் ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம். மேலே டிக்ளேர் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வாய்டு இன்செர்ட்னு போட்டு வச்சுருக்கோம். வாய்டு இன்செர்ட், இன்செர்ட்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம அங்கே மேலே டிக்ளேர் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி ரெண்டுன்னு கிளிக் பண்ணோம்னா ஸோ மெனு 2 செலக்ட் பண்ணோன்னா இது. ஸோ இப்போ வந்து இந்த இதை முடிச்சுட்டு பிரேக், பிரேக்னா என்ன பண்ணுன்னா இந்த சுவிட்சை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன பண்ணோன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணோம், என்டர் யுவர் சாய்ஸ், அடுத்த சாய்ஸ் என்ன வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம இது மெனுவாக இருக்கும், நம்ம என்னென்ன சாய்ஸ் வேணுமோ அந்த சாய்ஸை கிளிக் பண்ணோம்னா அது கரஸ்பாண்டிங் ஒர்க்கை நம்ம பண்ணலாம். ஸோ கேஸ் 3னா இன் ஆர்டர் கால் பண்ணுறோம், கேஸ் 4னா ஃப்ரீ ஆர்டர், கேஸ் 5னா இது, கேஸ் 6னா ப்ரோக்ராம் விட்டே வெளியே வந்துடணும். டிஃபால்ட் வந்து என்னென்னா இப்போ சப்போஸ் வேறு நம்பர் அடித்தோம்னா இது வந்து ராங் சாய்ஸ், ப்ளீஸ் என்டர் யுவர் கரெக்ட் சாய்ஸ்னு சொல்லி மறுபடியும் கோ பேக் இங்கே வந்து நிச்சயம் கால் பண்ணும். ஸோ இந்த லூப் அவுட் இது பண்ணால் இது முடிச்சுட்டு நிச்சயம் மறுபடியும் இங்கே பேக்கில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகைன் இட் வில் கால், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெனு ட்ரைவன். இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்தா எக்ஸ்பிளைன் இது ரன் பண்ணோன்னா நம்ம ப்ரோக்ராம் போகும். இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்த்தா இப்போ வந்து இதான் அந்த ப்ரோக்ராம், நம்ம ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பார். இப்போ வந்து அந்த மெனு இருக்குது, என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குது. நான் சாய்ஸ் 7 கொடுத்தேன்னா அந்த நம்பரே கிடையாது. ஸோ ராங் சாய்ஸ், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் சாய்ஸ்ன்னு கேட்கும். நம்ம இப்போ 1 கொடுத்தோன்னா யூ வாண்ட் டு இன்செர்ட், ஸோ இட் வில் ஆஸ்க் த டேட்டா நோட் டு பி இன்செர்டட். அப்போ நம்ம இன்செர்ட் பண்ணலாம். இதுதான் இந்த மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமோட கான்செப்ட். இப்போது இந்த மெனு ட்ரிவன் பார்ட்டு இருக்குது. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இன்செர்ட், நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் எப்படி இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்செர்ட்னு போனவுடனே நம்ம இந்த இன்செர்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஸோ இன்செர்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நாம் வந்து என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ரூட் வந்து நல்லுன்னு வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே ரூட்டுன்னு ஒரு பாயிண்டர், இது வந்து நல். ஸோ த பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு ஸ்ட்ரக்சர் நோட். இப்போ இந்த என்ன பண்ணோன்னா கிரியேட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இட் இஸ் காலிங் தட் ஃபங்க்ஷன் கிரியேட். ஸோ கிரியேட், இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேட்டா, இப்போ தான் டேட்டா நோட் டு பி இன்செர்டட். ஸோ எந்த நோடுக்குடைய டேட்டா, என்ன டேட்டா நம்ம இன்செர்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ நான் வந்து இதில் வந்து நம்ம 56 கொடுத்தோன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த 56 ஒரு நோடு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து டெம்பும் நல்லுன்னு வச்சுருக்கோம், ஏற்கனவே டெம்பு ஈக்குவல் டு நல்லுன்னு வச்சுருக்கோம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நோடு வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண. ஸோ மெமரி அலோகேட் பண்ணுறோம், எம்எல்ஆக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோட். ஸோ இட் வில் அலோகேட் 12 பைட் பிளாக். எப்படி 12 பைட் பிளாக்னா அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து வேல்யூ லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர். ஸோ வேல்யூ லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர். ஸோ வேல்யூக்கு 4 பைட்ஸ், லெஃப்ட் பாயிண்டருக்கு 4 பைட்ஸ், ரைட் பாயிண்ட்டுக்கு 4 பைட்ஸ். ஸோ டோட்டல் 12 பைட்ஸ். ஸோ த சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோடுனா இந்த சைஸ் வந்து என்னென்னா ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா இதனுடைய சைஸை கொடுத்துரும். ஸோ சைஸை கொடுத்துரும், சைஸ் வந்து இப்போ வந்து ஒரு இதில் 1 இன்ட்டு சைஸ் ஆஃப். ஸோ ஒரே ஒரு பிளாக் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறோம். அந்த பிளாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரக்சர் பாயிண்டர்னு ஒரு டைப்புக்கு கொண்டு வரும்போது தான் இது வந்து டிவைட் பண்ணும். இது வேல்யூ ஃபஸ்ட்டு 4 பைட் வேல்யூ, நெக்ஸ்ட்டு 4 பைட் வந்து லெஃப்ட் பாயிண்டர், நெக்ஸ்ட்டு 4 பைட் வந்து ரைட் பாயிண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த அட்ரஸை என்ன பண்ணும், டெம்புக்கு கொடுத்துரும். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா மெமரி அலோகேட் 12 பைட். அந்த 12 பைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா சைஸ் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர் பிடி நோட் கொடுத்தோம்னா அதுக்கு 12 பைட்டுங்கிறத அது கால்குலேட் பண்ணிடும். 12 பைட் மெமரி பிளாக் ஆஃப் மெமரி அலோகேட் பண்ணும். அந்த பிளாக் ஆஃப் மெமரியை வந்து எப்படி டிவைட் பண்ணணும்னா அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டில் நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டுக்கு தகுந்தபடி இந்த இது மாறி இதனுடைய அட்ரஸாக இதனுடைய ஃபஸ்ட்டு அட்ரஸை கொண்டு போய் இந்த டெம்பிளில் வைக்கும்.
So temp is having now linked with one node. Right? இப்போ வந்து அந்த டெம்போட வேல்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். டெம்போட வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா. நம்ம பாஸ் பண்ண டேட்டா வந்து 56. ஸோ இந்த வேல்யூ வந்து என்னவாயிரும், 56 ஆயிரும். ஸோ இதனுடைய வேல்யூ இப்போது 56. வேல்யூ வந்து 56. அதுக்கப்புறம் லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர்லாம் நல் பண்ணிடுறோம். இதெல்லாம் நல், ஏன்னா ஒரே ஒரு நோடு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், மீதி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டரை நல் பண்ணணும். இப்போ இது ஒரு நோடு க்ரியேட் ஆச்சு, அந்த நோடை வந்து இங்கே கொண்டு வரோம். ஸோ ரூட் ஈக்குவல் நல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ரூட் ஈக்குவல் டு டெம். ஸோ இந்த ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெம்புக்கு அலோகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரூட் வந்து ஃபஸ்ட்டு நோடு க்ரியேட் ஆச்சு. ஸோ இங்கே வந்து 56 வித் லெஃப்ட் பாயிண்டர் நல், ரைட் பாயிண்டர் நல், இதுதான் ரூட். ரைட், இப்போ அந்த மாதிரி க்ரியேட் ஆச்சு. இந்த ரெண்டும் நல்லா இருக்குது. இப்போ இப்போ இதில் எதுவுமே கனெக்ட் ஆகலை, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து இது முடிச்சுட்டு என்ன பண்ணோம், இன்செர்ட். ஸோ இது வந்து இன்செர்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இன்னொரு நோடு இன்செர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் வி ஆர் காலிங் அந்த மெனு. மெனுவில் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ 12 ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த 12 ஒரு நோடு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும், அந்த வேல்யூ 12 ஒரு நோடு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறேன். அந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் ரைட் நல் பண்ணுறேன், லெஃப்ட் ரைட் நல். அதே நேரத்தில் இதனுடைய வேல்யூ வந்து இப்போ 12 வச்சுறேன். இப்போ இதுதான் டெம்ப், அந்த டெம்ப் வந்து போயிடும். ஸோ இதுதான் இப்போதைக்கு டெம்ப். ஸோ இந்த டெம்ப் பாயிண்டர் என்னவோ நாட் ஹியர், ரூட் இஸ் கனெக்டட் நவ். இப்போ இந்த டெம்ப் பாயிண்டர் இருக்குல்ல, இந்த டெம்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி வாண்ட் டு இன்செர்ட் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்ப் வேல்யூ ரூட் நல்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல என்னென்னா, இதுக்கு ஒரு நோடை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நோடை கொண்டு இன்செர்ட் பண்ணோம். இப்போ இன்செர்ட் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணோம், ரூட் நல்லா நல் இல்லை, ரூட் நல் இல்லை. ஸோ இட் வில் ஆஸ்க் தட் சர்ச் ரூட். ஸோ ரூட்டை வச்சுக்கிட்டு நமக்கு செஞ்சோம், ரூட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து சர்ச் பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய வேல்யூ இந்த 12 ஆல்ரெடி ரூட்டையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த நம்பர் வந்து இது லெஸ்ஸாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடுக்கு போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டி வந்து என்னது ரூட்டு, டி வந்து ரூட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரூட்டு வந்து டி, ரூட்டு வந்து டி. ரைட், இந்த டெம்ப் வந்து நம்மளோடது 12. ஸோ அப்போ டெம்ப் வேல்யூ 12 கிரேட்டர் தேன் 56, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரி, அப்போ இங்கே வரும். அப்போ இதில் வந்து 12 கிரேட்டர் தேன் 56 இதுவும் இல்லை. ஸோ இங்கே வந்துடும் நேரங்க வந்து 12 லெஸ் தேன் 56, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, டி ஆஃப் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஆக்சுவலாக டி ஆஃப் லெஃப்ட், அப்போ டி ஆஃப் லெஃப்ட் வந்து இது, இந்த லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ நல்லா தான் இருக்குது, டி ஆஃப் லெஃப்ட் நல்லா இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இது இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இது 12 லெஸ் தேன் 56 கண்டிஷன். ஸோ டி ஆஃப் லெஃப்ட் வந்து நல், இதுவும் சேம். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இங்கே அண்ட் கேஸ். ஸோ ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ நம்ம வச்சோம் டி ஆஃப் லெஃப்ட் ஈக்குவல் டு டெம். ஸோ இதனுடைய லெஃப்டில் இதை கொண்டு கனெக்ட் பண்ணிடுறோம், இதை கொண்டு கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ வாட் யூ மீன் பை தட் ஒன், இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இதில் கொண்டு போயிட்டு நம்ம ஒரு அந்த நோடை கிரியேட் பண்ணிட்டோம். 12 இதனுடைய லெஃப்ட் ரைட்டு நல். ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட். இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இன்செர்ட் பண்ண இன்செர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து இங்கே வரும். இங்கே வந்து இப்போ நான் அடுத்து நான் ஒரு 10 ஒரு நோடு எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோம். அந்த 10 நோடு என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து ரூட்டை வந்து 56 கம்பேர் பண்ணோம், அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணோம், மறுபடியும் லெஃப்ட்டுக்கு வரும். இப்போ இந்த லெஃப்ட்டுக்கு வந்தால் இது வந்து இது வேணால் லெஃப்ட் நல் கிடையாது, அதனால் மறுபடியும் இங்கே வரும். இந்த 10 12 கம்பேர் பண்ணோம், அப்போ அந்த 10 நோடை வந்து இங்கே கொண்டாந்து வச்சிடும். 10 இப்போ நான் ஒரு மறுபடியும் 14 கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே ரூட்லேருந்து ஆரம்பிக்கும். இதே தான், இதே ப்ரோக்ராம் ரூட்லேருந்து ஆரம்பிக்கும். 40 இங்கேனால 40 லெஃப்ட்டில் போகும். லெஃப்ட் இங்கே வந்து 12 வரும்போது 12 ரைட்டில் போகும். ரைட்டில் வந்து இது வந்து நல் இருக்குது. ஸோ இந்த 40 நோடை எடுத்துகிட்டு போயிட்டு இதனுடைய ரைட்டில் கொண்டு வச்சிடும். அடுத்து நான் வந்து 70 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். நேரம் என்ன பண்ணோம், இதோட கம்பேர் பண்ணோம், 56 இது அதிகம். ஸோ இப்போ வந்து ரைட் நல்லான்னு பார்க்கும். ஸோ ரைட் நல், அப்போ இதில் ஆட் பண்ணிக்கும் 70. இங்கே இது வந்து ரெண்டும் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது இப்போ நான் வந்து 60 கொண்டு வரேன்னு வச்சுக்கோ, எப்படி ஆகும்,
ரைட் சைடில் ஆடும். எங்கே இப்போ மொதல் என்ன பண்ணோம், 60 ரைட் சைடுக்கு போகும், ரைட் சைடில் ஒரு நோடு ஏற்கனவே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இதோட கம்பேர் பண்ணோம். இதோட கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட்டுக்கு எங்கே போனோம், 70 இந்த 60 லெஃப்ட் சைடு. அப்போ இந்த நோட வந்து நிச்சயம் அந்த லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிப்போம், 60 சரியா. இந்த ரெண்டும் எம்டியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து 80 வருதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம், 56 கம்பேர் பண்ணுவோம் ரைட்டு. ஆ 70 ரைட்டு, ரைட்டில் வந்து என்ன பண்ண நல்லா இருந்ததுன்னா அதில் கோர்த்து தரும், கரெக்டா? ஓகேவா? ஆ ஓகே. சரி, இப்போ நான் வந்து 36 வருதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணும், நான் கொடுக்க போகிற வேல்யூ 36னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு, ரைட்டு, மறுபடியும் லெஃப்ட், இதில் கனெக்ட் பண்ணிடணும், புரியுதா? ஓகே, ஆ புரியுது. இப்போ இந்த இந்த இதெல்லாம் நல்லன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், ஒவ்வொரு நோடாக நம்ம இன்சர்ட் பண்ண அப்படியே வந்து ட்ரீ கிரியேட் ஆயிரும், சரியா? இந்த இன்சர்ஷனில் எதாவது டவுட் இருக்கா? ஆஹா இல்லை. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த வச்சுக்கணும், சர்ச் அதே சர்ச் ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லணும், லெஃப்ட் ரைட்டில் கால் பண்ணணும். இந்த இது புரியுதா புரியலையா இந்த ஃபங்க்ஷன்? ஆ புரியுது. இது இது என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் லெஃப்ட் லெஃப்டாக போயிட்டு இப்போங்கிருந்து பார்த்தா இதுலேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு போயிட்டு நல்லா வரைக்கும் போகும். ஸோ இந்த நல்லா ஆச்சுன்னா என்ன பண்ணோம், அதில் கொண்டு போய் இன்சர்ட் பண்ண டெம்போ கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிடும், லெஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணோம் இல்லைனா ரைட்டில் இன்சர்ட் பண்ணோம், சரியா? நம்ம டெம்போ எடுத்துகிட்டு போகிறோம், அது எங்கே போய் அந்த கொக்கியில் போடணும்னு பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார், எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ மறுபடியும் என்ன, நான் வந்து ஒரு வேல்யூ 58 கொண்டு வரேன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணோன்னா இவன் 56 கம்பேர் பண்ணும்போது பெருசு. ஸோ 56 கம்பேர் பண்ணோன்னு பெருசு, ஆனால் வந்து நல்லு இல்லை. ஸோ என்ன பண்ணோன்னா இது வந்து சர்ச் டிஆப் ஆர்னு கால் பண்ணோம், சர்ச் டிஆப் ஆர்னு கால் பண்ணோம். இதை கால் பண்ணும்போது நேராக என்ன பண்ணோம், 56 இங்கே போயிடும், இதை வச்சு கால் பண்ணுவோம். இப்போ இதை வச்சு கால் பண்ணும்போது இந்த 70 இதை கம்பேர் பண்ணோம், 70 நம்ம வச்சுருக்க நம்பரையும் கம்பேர் பண்ணோம், 58. ஸோ அந்த 58 கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஃப்ட்டு. ஸோ டிஆப் லெஃப்டை வச்சு கால் பண்ணோம், ஸோ இங்கே வந்துடும், லெஃப்ட்டை வச்சு கால் பண்ணோம், லெஃப்ட்டில் போயிட்டு இது வந்து 58, அப்போ இதுக்கும் லெஃப்ட்டு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து 50 லெஃப்ட்டு வந்து நல், ஸோ இப்போ நல்லா இருக்கறனால இந்த டிஆப் லெஃப்ட்டில் டெம்போ கொண்டு வச்சுருவோம். அப்போ இந்த லெஃப்ட்டில் கொண்டு போய் இதை கனெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடும், அந்த லிங்கே கனெக்ட் பண்ணிடும், டிஆப் லெஃப்ட்டில் இந்த 58 கனெக்ட் பண்ணிடும், அவ்வளோதான். கனெக்ட் பண்ணி இந்த வேலையை முடிச்சுட்டு அது வெளியே வந்துடும், புரியுதா? எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஆஹா இல்லை இல்லை. சரி, அடுத்தது இப்போ வந்து டிராவர்சல் பாருங்க. இப்போ நம்ம வந்து நோடு கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், இதுக்கு வந்து என்னச்சுன்னா டிராவர்சல் இன்ஆர்டர். இதுக்கு வந்து டிராவர்சல் வந்து மூணு டைப் இருக்குது, இன்ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், ரைட்? மூணு டைப் ஆஃப் டிராவர்சல் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரீயை க்ரியேட் பண்ணிவிட்டு அசியூம் பண்ணிக்கும். இப்போ வந்து இது வந்து 56 இருந்தது. ஸோ இதை வந்து நான் ஒரு ரேண்டமாக மறுபடியும் போடுறேன், 56, இது ஒரு 40, இது ஒரு 20, இது வந்து 45, இது வந்து சாரி ஃபிஃப்டி சிக்ஸ், இது வந்து 40, இது 20, இது வந்து 46, 70, இது 60, இது வந்து 80 வச்சுக்கோ. இது கீழெல்லாம் நல், இதில் எதுவுமே இல்லை, நல் இது நல், இது நல், லெஃப்ட் ரைட் நல், லெஃப்ட் ரைட் நல், இது லெஃப்ட் நல், ரைட் நல், லெஃப்ட் நல், ரைட் நல். சரி, இப்போ இதுதான் ரூட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்ஆர்டர் டிராவர்ஸல் கால் பண்ணியிருக்கோம், இன்ஆர்டர் வித் ரூட்டு. ரூட்டு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இப்போ டி வந்து ஒரு புது பாயிண்டர், அதுவும் இந்த ரூட்டை தான் குறிக்கும். ஸோ நம்ம அங்கே கால் பண்ணும்போது இன்ஆர்டர் வித் ரூட்டுன்னு கால் பண்ணுவோம், வித் ரூட். ஸோ ரூட்டுக்கு என்ன அந்த டி அசைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டிங்கிறது ஒரு பாயிண்டர், தட் பாயிண்டர் ஆல்சோ டினோட்டிங் தட் ரூட். இப்போது ஃபஸ்ட்டு இப்போ ரூட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறோம். ஸோ ரூட் இஸ் நல்னா நோ எலிமெண்ட் இன் அ ட்ரீ. ஸோ இப்போ இந்த ட்ரீ வந்து ஒன்றுமே இல்லைன்னா ஆக்சுவலாக ரூட்டு நல்லா இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி ட்ரீயான்னு பார்க்குறோம். எம்டி ட்ரீனா என்ன பண்ணோம், நோ எலிமெண்ட் இன் த ட்ரீ டு டிஸ்பிளே சொல்லிவிட்டு இது ரிட்டர்ன் ஆயிரும்.
இது எம்டி இல்லைன்னா நமக்கு வந்து நிச்சயம் இன்னும் வந்து ட்ராவல் ட்ராவல்சல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா டி ஆப் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல் என்ன பண்ணோம், மறுபடியும் இன்னார்டர் ட்ராவல்ஸில் அதே ஃபங்க்ஷனை டி ஆப் லெஃப்ட்டை வச்சு கால் பண்ணிடும். ஸோ இந்த டி வந்து என்ன பண்ணோம், டி ஆப் லெஃப்ட் ஈக்குவல் டு டி பண்ணோம், டி ஈக்குவல் டு டி ஆப் லெஃப்ட். ஆனால் டி ஈக்குவல் டு டி ஆப் லெஃப்ட்னு கால் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இதனுடைய ஒரு நிமிஷம் சரி, இப்போ வந்து டி வந்து என்ன பண்ணும், இங்கே மாறிடும், டி ஈக்குவல் டு டி ஆப் லெஃப்ட். அதே நேரத்தில் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோன்னா இதனுடைய ரிட்டர்ன் பிளேஸ் இதுதான், இதுதான் ரிட்டர்ன் அட்ரஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு ஸ்டாக் ஒன்று கிரியேட் ஆகி எங்கே ரிட்டர்ன் பண்ணணும், எல் ஒனில் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ டீயோட வேல்யூ வந்து 56, இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடும், 56 ஸ்டோர் பண்ணிவிட்டு இங்கே டி வந்து இங்கே 3000 40. இப்போ அந்த 40 வந்துட்டு இப்போ அந்த இந்த நோடை பார்த்தா இதனுடைய பாட்டி, ஸோ இது வந்து டி ஈக்குவல் டி ஆப் எல், ஸோ டி ஈக்குவல் டு இது. இதனுடைய இப்போ வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டு டி ஆப் எல் வந்து நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இப்போவும் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல். என்ன பண்ணோம், மறுபடியும் என்ன பண்ணோம், இது இங்கே கால் பண்ணோம், டிஏ டி ஆப் லெஃப்ட் வச்சு கால் பண்ணோம் செகண்ட். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஸ்டாக்கில் மறுபடியும் என்ன பண்ணோம், எல் ஒன்று இப்போ வந்து ரூட் வந்து இப்போ வந்து வேல்யூ வந்து 46, இதை வந்து அப்படியே ஸ்டாக்கில் வச்சுட்டே வரும், L140. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நேரம் இங்கே வந்தாச்சு டி. இப்போ டிஓட லெஃப்ட் இந்த கால் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ரூட்டு ஈக்குவல் நல் இல்லை, நேரங்க வந்து என்ன பண்ணோம், இந்த இடத்துல டி ஆப் லெஃப்ட் நல். இப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நாட் ஈக்குவல் டு நல். இங்கே அப்போனா இப்போ ஈக்குவல் டு நல், டி ஆப் லெஃப்ட் ஈக்குவல் டு நல். ஸோ இந்த டி ஆப் லெஃப்ட் ஈக்குவல் டு இது நல். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, நேரம் என்ன பண்ணோம், இங்கே வரும் L1 பிரிண்ட். ஸோ இப்போ L1 இந்த இது வந்து என்னென்னா, இப்போ L1 பிரிண்ட், இப்போ பிரிண்ட்டுன்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல இது L1 பிரிண்ட்டுன்னு இந்த இடத்துல. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு இது வந்து 20 பிரிண்ட் பண்ணோம், இட் வில் பிரிண்ட் 20. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். ஸோ இப்போ டி வந்து இது இது, ஸோ 20 பிரிண்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் நோடு வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இதை முடிச்சுட்டு நேராக இந்த இதை முடிச்சோன்னா இங்கே வந்துடும். ஸோ இப் டி ஆப் ரைட் ஈக்குவல் நல், ஸோ இந்த ரைட்டும் நல், டி ஆப் ரைட் ஈக்குவல் நல். அப்படி நாட் ஈக்குவல் டு நல், ஸோ நாட் ஈக்குவல் நல்னா இன்னாட ட்ரவர்சல் பண்ணோம், இல்லைனா என்ன பண்ணிடுறோம்னா ரிட்டர்ன் ஆயிரும், இந்த இடத்துல ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இது ரிட்டர்ன் ஆகுனா எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த நோடுக்கு ஆயிரும். இப்போ டி வந்து பேக் டு திஸ் நோடு. ஸோ ரிட்டர்ன் சொன்னால் இந்த 20 எங்கே போகும், இங்கே போகும். எப்படின்னா இதை எடுத்துகிட்டு வரும், இங்கே போகும். ஸோ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் இந்த L1. ஸோ இப்போ பிரிண்ட் டி டாட் வேல்யூ, இப்போ டி டாட் வேல்யூ வந்து 40, இதை பிரிண்ட் பண்ணும். இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன கால் பண்ணணும்னா, டிஆர் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இப்போ டியோட ரைட் வந்து சம்திங் இருக்குது, நாட் ஈக்குவல் டு நல். என்ன பண்ணோம், இன்னார்டர் ட்ராவல்ஸ் எல்லாம் டி ஆப் ஆர். ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட் வந்து டி ஆப் ஆர் வந்துடும், இந்த டி வந்து இப்போ இதுவாயிரும், இதுக்கு போயிடும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம், டி ஆப் லெஃப்ட் பார்க்கும், டி ஆப் லெஃப்ட் வந்து நாட் ஈக்குவல் டு நல், ஆனால் நல். ஸோ என்ன பண்ணோம், இந்த 46 பிரிண்ட் பண்ணும், 46 பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், டி ஆப் ரைட்டை பார்க்கும், ரைட்டு நல். ஸோ இது ரிட்டர்ன் ஆகும். இப்போ ரிட்டர்ன் ஆகும்போது என்ன பண்ணோன்னா, ரிட்டர்ன் பேக் அண்ட் ரிட்டர்ன் பேக்னு இங்கே வந்துடும். எப்படின்னா, இந்த L1 இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இதனுடைய ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து L2. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ L2 of 40 உள்ள வச்சுருக்கோம், L2 of 40. அப்படின்னா இப்போது இந்த 46 முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் ரிட்டர்ன் பேக் டு ஹியர் L2 of 40, மறுபடியும் என்ன பண்ணோம், இது L2 தான், இன்னொரு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் டு இங்கே வந்துடும், டி வந்து 56 இருக்கும், இப்போ டி வந்து 56 இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறது 56 பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டி ஆப் ரைட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இந்த டி ஆப் ரைட் வந்து இது, டி ஆப் ரைட் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இது அதுக்கப்புறம் இதனுடைய லெஃப்ட் பார்த்தா லெஃப்ட்டும் நாட் ஈக்குவல் டு நல். என்ன பண்ணோம், டி இங்கே போகும். அப்படி போகும்போது என்ன பண்ணோம், இந்த ரைட்டுக்கு இந்த ரைட்டில் போகும்போது இதனுடைய லெஃப்ட் வரும்போது என்ன பண்ணோம், ஸ்டாக்கில் L1 of 70 வைக்கும். இப்போ ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆயிரும், இப்போ ஃபுல்லாக ஸ்டாக் எல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து இது இருக்கும் L1 of 70. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன இருக்கும், L2 of 56, பார்ட் மோஸ்ட் L2 of 56, மேலே L1 of 70. இப்போ இங்கே வந்தா 60, இந்த 60 வந்தவொடனே 60 லெஃப்ட் வந்து நல்லு. ஸோ இப்போ நேர வெளியே வந்துட்டு இது வந்து 60 பிரிண்ட் பண்ணிப்போம்.
பிரிண்ட் பண்ணிவிட்டு இது ரைட்டு பார்க்கும் ரைட்டு நல். ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன், ரிட்டர்னால் எங்கே போகும், இங்கே போகும். இப்போ இது டி, இப்போ டீயே 70 பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு டி ஆப் ரைட்டு போகும். ரைட்டிலிருக்கிறது லெஃப்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால இப்போ வெளியே வந்து இது 80 பிரிண்ட் பண்ணும். 80 பிரிண்ட் பண்ணி இங்கே ரைட்டை பார்க்கும், இது பிரிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டுமே எல் டு 70 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் 70, அந்த ரிட்டர்ன் போயிட்டு அந்த 70 அப்புறம் 56 ரிட்டர்ன் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே வரும். புரியுதா? ஆ புரியுது. இப்போ இந்த L1 L2 சொல்றதெல்லாம் புரியுதா? அது மட்டும் லைட்டா குழப்பமே இருக்கு. குழப்பமா இருக்கா? நான் இன்னும் இன்னொரு வாட்டி நான் இதை கிளியர் பண்ணிட்டு நான் சொல்லி தரவா? ஆ ஓகே. சரி, இங்க பாரு. இப்போ என்ன ஆகும்னா, இன் ஆர்டர் வித் ரூட்னு கால் பண்றோம், கரெக்டா? ஆ இன்ட்ராக்டிவாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன் ஆர்டர் வித் ரூட். ஸோ இந்த ரூட்டு தான் இப்போ வந்து நமக்கு ரூட் ஈக்குவல் டு டி, கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறோம், சரியா? இது வந்து மெயின்லேருந்து கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை மெயின்லேருந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நமக்கு நேராக இந்த 56 டீயை வந்து ஈக்குவல் டு 56 வச்சுட்டு கால் பண்ணுது. ஸோ இந்த டீ வந்து இதனுடைய வேல்யூ வந்து 56. இப்போ ரூட் ஈக்குவல் டு நல்லா, ரூட் வந்து நல் இல்லை. ஸோ சம்திங் நோடு இருக்குது, நேராக இங்கே வந்துடுவோம். டி ஆப் லெஃப்ட் நாட் ஈக்குவல் டு நல். டி ஆப் லெஃப்ட் வந்து பார்த்தேன்னா இங்கே வந்து 40, டி ஆப் லெஃப்ட் சம்திங் இருக்குது, இது நாட் ஈக்குவல் டு நல். அப்போ என்ன பண்ணோம், இன் ஆர்டர் ஆஃப் டி ஆப் எல். ஸோ இன் ஆர்டர் ஆஃப் டி ஆப் எல் கால் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷனை ரிகர்சிவாக கால் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, இந்த ஏற்கனவே முன்னாடி இருக்கிற வேல்யூவை எது ஸ்டாக்கில் வச்சுக்கிட்டு அதனுடைய ரிட்டர்ன் லொக்கேஷனையும் ஸ்டாக்கில் வைக்கும். அப்போ வந்து L1 ஆஃப் 56 ஸ்டாக்கில் வச்சுருக்கோம். அதாவது ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூ 56 மாற்றணும். அதே நேரத்தில் எந்த லொக்கேஷனில் ரிட்டர்ன் ஆகணும்னா இந்த லொக்கேஷனில் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு வச்சு சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், டி இங்கே போயிடும். அதுக்கப்புறம் இதனுடைய லெஃப்ட் டி எங்கே போனோடனே என்ன பண்ணோம், மறுபடியும் டி ஆப் லெஃப்ட் நல்லான்னு பார்க்கும். ஏன்னா இதே ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுறோம். இப்போ 40 வச்சு கால் பண்ணுறோம். இது வந்து பார்த்தா இதனுடைய லெஃப்ட் வந்து நாட்டிக்குள் நல். அப்போ இது வந்து என்ன பண்ணோம், நாட்டிக்குள் நல். இந்த கண்டிஷன் சரி, மறுபடியும் இது சின்ன இது இன் ஆர்டர் டி ஆப் எல்னு கால் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எந்த பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனை ஸ்டாக்கில் வைக்கும், L1 ஆஃப் 40. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்தாச்சு 20, டி வந்து இப்போ 20 ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தா டி ஆப் லெஃப்ட் வந்து நல், இந்த டி ஆப் லெஃப்ட் வந்து நல்லு தான், இந்த டீயோட லெஃப்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, நேராக இங்கே வந்துடும். இங்கே வந்து என்ன பண்ணோம், இதை பிரிண்ட் பண்ணோம். இங்கே வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணோம், பிரிண்ட் டி டாட் வேல்யூ. இப்போ 20 பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, 20 பிரிண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணோம், டி ஆப் ரைட் பார்க்கும், ரைட்டும் நல்லு தான் இருக்குது. அது என்ன பண்ணிடணும், அப்போ இதுவும் என்னவோ இங்கே வெளியே வரும். அப்போ வந்து என்னச்சோ, இது ரிட்டர்ன். ரிட்டர்ன் எங்கே ரிட்டர்ன் ஆகணும் பார்த்தா, இந்த ஸ்டாக்லேருந்து எடுக்கும். ஸ்டாக்லேருந்து எடுத்து பார்த்து வேல்யூ 40 ரிட்டர்ன் ஆகணும், L1 லொக்கேஷன். அப்போ இந்த இடத்துக்கு இப்போ இந்த ரிட்டர்ன் வந்து எங்கே போகும்னா, இந்த ரிட்டர்ன் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகும், இந்த ரிட்டர்ன் வந்து இந்த லொக்கேஷனுக்கு போகும், இந்த லொக்கேஷனுக்கு போகும். ஏன்னா L1 ஆஃப் 40 இருக்குது, போகும். அதே நேரத்தில் டி டாட் வேல்யூ வந்து 40 ஆயிரும். ஸோ இப்போ வந்து 20 மொதல் பிரிண்ட் ஆச்சு, இப்போ 40 பிரிண்ட் ஆகும். சரி, 40 பிரிண்ட் ஆதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துக்கு வரும், டி ஆப் ரைட் நாட்டிக்குள் நல், டி ஆப் ரைட் நாட்டிக்குள் நல். இப்போ என்ன பண்ணோம், இன் ஆர்டர் ட்ராவல்ஸில் டி ஆப் 6 வச்சு கால் பண்ணோம். இப்போ இந்த டி ஆப் 6 வச்சு கால் பண்ணும்போது இந்த இடத்துல கால் பண்ணுறதுனால அதனுடைய ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து L2. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், L2 ஆஃப் 40, L2 ஆஃப் 40. ஏன்னா L2 இப்போ 40 வச்சு தான் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ L2 ஆஃப் 40ன்னு போட்டுட்டு இந்த 46 டி போயிடும். இப்போ இந்த டி போனோம்னா இதனுடைய லெஃப்டை பார்க்கும், லெஃப்ட் நல், லெஃப்ட் நல்லா இருக்கிறதுனால இதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ 46 பிரிண்ட் பண்ணோம். மூணாவது 46 பிரிண்ட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணோம், 46 பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டி ஆப் ரைட்டை பார்க்கும், இது வந்து நல்லு தான். ஸோ என்ன பண்ணோம், இது வந்து நேராக வந்து நல்ல இருக்கிறதுனால L2 ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் எங்கே ரிட்டர்ன் ஆகணும், இங்கே வரணும். இங்கே வந்து மறுபடியும் என்ன செய்யும், ரிட்டர்ன் பேக் டு இந்த பிளேஸுக்கு தான் என்ன செய்யும், ஒன்ஸ் அகைன் இட் ரிட்டர்ன். ஸோ இது ரிட்டர்ன் பேக் டு ஹியர், அது ரிட்டர்ன் பேக் டு ஹியர். இப்போ 56, இப்போ இந்த 56 வந்துட்டு நம்ம டி, டி வந்து 56 வந்து இப்போ இந்த 56 பிரிண்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், டி ஆப் ரைட் வந்து நாட்டிக்குள் நல், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன பண்ணோம், இன் ஆர்டர் ட்ராவல்ஸ் எல்லாம் டி ஆப் ஆர்னு கால் பண்ணோம். அப்போ இந்த டி ஆப் ஆர்னு கால் பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த 56 L2 ஆஃப் 56 வைக்கும். ஏன் L2 ஆஃப் 56 வைக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கால் பண்ணுறோம். இப்போது
இந்த இடத்துல நின்றுக்கிட்டு 56ல் நின்றுக்கிட்டு டி ஆஃப் ஆர் கால் பண்ணுறோம். ஸோ இந்த டி ஆஃப் ஆர் வந்து 70, அதான் இன்னாட ட்ராவல்ஸில் கால் பண்ணுறோம். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஸ்டாக்கில் வேல்யூ வைக்கும். இப்போ கரண்டாக டி வந்து 56ஆக இருந்தது, அதனுடைய ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து L2, ஏன்னா இதுக்கப்புறம் தான் இது ரிட்டர்ன் பண்ணும், அது L2வில் இருக்கும். ஸோ இதே மாதிரி போயிட்டு 56 70 போகும், அதுக்கப்புறம் இந்த 70லேருந்து மறுபடியும் லெஃப்ட் வரும். லெஃப்ட் வரும்போது இதனுடைய ஸ்டாக்கில் வந்து 70 L1 வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும். அப்புறம் நம்ம வந்து 60 பிரிண்ட் பண்ணோம், 60 பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் லெஃப்ட் நல்ல நல்லா ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே வரும். ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது L1 70 இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும் L1 70. அப்போ இப்போ 70 பிரிண்ட் ஆகும், 70 பிரிண்ட் ஆகி ரைட்டை பார்க்கும். ரைட்டு வந்து நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இப்போ இன்னாட ட்ரவல்ஸில் ரைட்டை கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது இந்த 70-ஐ மறுபடியும் என்ன பண்ணுவோம், 70 L2 70 வச்சுட்டு நேராக இங்கே போகும். இது டி. இப்போ இந்த டீயை வந்து லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு இதை நினச்சோம் 80-ஐ பிரிண்ட் பண்ணும். 80-ஐ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் 80 பிரிண்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிட்டர்னில் மறுபடியும் L2 ரிட்டர்ன் தான், மறுபடியும் L2 ரிட்டர்ன். ஸோ 3P இதுவும் ரிட்டர்ன் ஆகும், இதுவும் ரிட்டர்ன் ஆகும், ரிட்டர்ன் ஆகி மெயின் ரிட்டர்னுக்கு போயிடும். இப்போ புரியுதா? ஆ இப்போ புரியுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேல? ஆ புரியுது. ஆ இதுதான் இன்னாடர் ட்ராவல்ஸல். ஓகேவா? இப்போது